நேரலே வணக்கம். நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது 8/17/26 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களின் பலன்கள் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம். அதாவது இந்த 8/17/26 ஆகிய தேதிகளில் அவர்கள் எந்த மாதத்தில் பிறந்தவர்களாக இருப்பினும் அவர்களை ஆளுகின்ற எண் என்பது 8 ஆகும். இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் மதிநுட்பம் நிறைந்தவர்களாகவும் செயல்திறம் மிக்கவர்களாகவும் சுறுசுறுப்பு ஆனவர்களாகவும் இருப்பார்கள். தன்னுடைய பேச்சில் மிகவும் கவனமாக இருப்பார்கள். மிகவும் பொறுமையானவர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் அழுத்து சலித்து போக மாட்டார்கள். கடின உழைப்பாளிகள். கடைசி வரை போராடுவார்கள். எந்த ஒரு காரியத்தையும் தனித்திருந்தே செய்வார்கள். இசையை இவர்கள் அதிகம் விரும்புவார்கள். ஆனாலும் பெரும்பாலும் எதை பற்றி யாராவது கவலைப்பட்டு கொண்டே இவர்கள் இருப்பார்கள். முடிவெடுப்பதில் அதிக கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பார்கள். எதிர்காலம் குறித்து பயம் உண்டு. எந்த ஒன்றையும் புதிதாக உருவாக்கும் ஆற்றலும் பலன் தரக்கூடிய சிறந்த நற்காரியங்களை செய்தலும் அகந்தவுடன் நடந்து கொள்ளுதலும் இவர்களது முக்கிய அம்சங்களாகும். தான் தனிமையில் இருப்பதாக அடிக்கடி எண்ணி கவலைப்படுவர். பிறரை பற்றி தவறாக இவர் எப்போதும் நினைத்து கொண்டே இருப்பார்கள். இவர்களது நிதி நிலைமை. இவர்கள் பணத்தை மிகவும் தாமதமாகவே சம்பாதிப்பார்கள். வாழ்க்கையின் கடைசி காலத்தில் தான் ஓரளவு பணம் சேரும். பணக்காரர் ஆவது கடினமாக உழைக்க வேண்டும். பண பிரச்சனையில் அதிக கவனமாக இருத்தல் அவசியமாகும். இவர்கள் வெகு சிலரையே நம்புவார்கள். இப்படி இருந்தும் கூட பலரால் இவர் ஏமாற்றப்பட்டு விடுவர். மிக எளிதாக பணத்தையும் பொருளையும் பறிகொடுப்பர். வேலைக்காரர்களால் பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு உண்டு. மிக பழங்காலத்து நிறுவனங்களில் பணத்தை முதலீடு செய்வதன் மூலம் ஓரளவு காப்பாற்றி கொள்ளலாம். பல வகைகள் நிலம் வீடு குவாரிகள் மூலம் செய்யப்படும் தொழில்கள் கை கொடுக்கும். இவர்களது உடல்நிலை. அதாவது எண் 8 பிறந்தவர்கள் எல்லா விதமான போதை பொருட்களையும் தவிர்க்க வேண்டும். இல்லையெனில் கல்லீரல் பிரச்சனைகள் இவர்களுக்கு உருவாகும். சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருத்தல் வேண்டும். குடல் நோய் வராமல் முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம். மலச்சிக்கல் தோல் நோய்கள் வர வாய்ப்பு உண்டு. நரம்பு தளர்ச்சி கால்வலி பல்வலி காது கோளாறுகள் வரக்கூடும். இந்த நோய்கள் வந்தால் குணமாக அதிக நாள்கள் பிடிக்கும். இவர்கள் அசைவ உணவை உண்ணுதல் கூடாது. இரவு நேரத்தில் எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவை உண்ணுதல் வேண்டும். வாழைப்பழம் கேரட் ஆரஞ்சு சாறு முதலானவற்றை அடிக்கடி உட்கொள்ள வேண்டும். இவர்களது திருமண வாழ்க்கை. பொதுவாக எண் 8 பிறந்த ஆண்கள் திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட மாட்டார்கள். பெண்கள் மீது அன்பு காட்ட மாட்டார்கள். தனிமையை இவர்கள் விரும்புவார்கள். திருமணம் செய்தால் கூட காலம் கடந்த பின்னரே திருமணம் செய்து கொள்வார்கள். பெரும்பாலும் இவர்களது திருமண வாழ்க்கை சோகம் கலந்ததாகவே இருக்கும். மிகவும் பழமை விரும்பியான இவர்கள் தனது மனைவி நாகரிகமான உடை அணிவதையோ புதுமையான எண்ணங்கள் கொண்டிருப்பதையோ இவர்கள் விரும்ப மாட்டார்கள். இதனால் மனைவி பெரும் ஏமாற்றத்திற்கு உள்ளாவார். எண் 8 பிறந்த பெண்கள் ஆண்கள் போல் தோற்றம் கொண்டிருப்பார்கள். எண் 8 பிறந்த மனைவி எதையும் ஒழுங்குமுறையோடு செய்வார். குடும்ப வாழ்க்கையை நன்கு அனுபவிப்பார். தன் கணவனுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் வாழ்க்கையை தியாகம் செய்வார். பெண்களுக்குரிய நளினமோ சிந்தனைகளோ மென்மை குணங்களோ இவரிடம் இருக்காது என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன். நன்றி. வணக்கம்.